அன்பான பெற்றோர்களே, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். மனிதனுடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம சிந்திப்பது மிக மிக முக்கியமானது. எல்லா பெற்றோர்களும் வருங்காலத்தில் தன்னுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க, அது சத்தியமும் கூட. ஒரு பிள்ளையுடைய எதிர்காலம் மூன்று விஷயத்தை சார்ந்து இருக்கும். ஒன்று, நல்ல உடல் ஆரோக்கியம். ரெண்டாவது, நல்ல மனநிலை, நல்ல பழக்க வழக்கங்கள். மூன்றாவது, சரியான கல்வி, த ரைட் எடுகேஷன். இது மூன்றும் இருந்தால் அவங்க இந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும், நல்ல மனுஷனா வாழ முடியும், அதே நேரத்தில் நிறைய சவால்களை தாண்டியும் வாழ முடியும். அந்த அடிப்படையில் இடியூஷன். இந்த இடியூஷன் என்பது என்னவென்றால், மாணவர்கள் ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் ஒவ்வொரு நிலையில இருப்பார்கள். நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, அஞ்சு விரலும் ஒன்னு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். பள்ளிக்கூடங்கள்ல எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி தான் போதிக்க முடியும். ஆனா ஒவ்வொரு மாணவ மாணவியுடைய மனநிலை, மூளையின் நிலை, ஆற்றல் வேற வேறாக இருக்கும். எல்லா மாணவர்களும் படிப்பார்கள், ஆனா அனைவரும் ஒரே நேரத்தில் படிப்பதில்லை. ஆனால் இடியூஷன் மூலமாக நாம என்ன செய்கிறோம் என்றால், அந்தந்த மாணவனுடைய மூளையினுடைய தகுதிக்கு ஏற்ப, சக்திக்கு ஏற்ப, அவனுடைய நிலைக்கு ஏற்ப அவன் தன்னை உயர்த்தி கொள்ள முடியும். மீண்டும் மீண்டும் படிக்க முடியும், படித்ததை மீண்டும் பார்க்க முடியும். அதே நேரத்தில் பெற்றோராகிய நாம் அதில் கவனம் வைத்து எந்த பாடத்தை அவர்கள் படித்தார்கள், எதில் அவர்கள் வந்து அதிகமாக வெற்றி பெறாங்க, எதில் பலகீனமாக இருக்கிறாங்க போல எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு எடுத்து சொல்லும் போது, பெற்றோராகிய நமக்கு அவங்களுடைய கல்வியில முழு கவனமும் நம்மளுக்கு ஏற்படுகிறது. பள்ளிக்கூடங்கள்ல அவங்க கற்றுக்கொள்ள முடியாத, வாய்ப்பில்லாத விஷயங்களை இந்த இடியூஷன் மூலமாக அவங்க முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும். அடுத்தபடியாக நாம் என்ன பண்ணுகிறோம் நம்ம மாணவர்களுக்கு, என்னுடைய கருத்தாக படிக்கிற காலத்தில் எப்படி அந்த வாழ்வியல் கருத்துக்களை மோட்டிவேஷனையும் கொடுத்து, இப்படித்தாப்பா நீ இருக்க வேண்டும், படித்தால் மட்டும் பத்தாது, உன்னை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற கருத்துக்களையும் எடுத்து சொல்லி, இடையிடையே அவர்களுக்கு ஆரோக்கிய குறிப்புகளை தந்து, உடலை எப்படி பாதுகாக்கிறது போன்ற விஷயங்களையும் நாம எடுத்து சொல்லும் போது, அது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அது அமைகிறது. ஆக வருங்காலத்தில் எல்லாமே இடியூஷனாக தான் இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம இந்த இடியூஷனை மாணவர்களுக்கு முழுமையாக அறிமுகப்படுத்துங்கள். அறிமுகப்படுத்தும் போது அவர்களுக்கு ஏற்ப, மனநிலைக்கு ஏற்ப தன்னை வளர்த்துக் கொள்வதை நீங்க கண்காணிக்க முடியும். இதை பூரா நாம் சரியாக செய்தோம் என்றால் உடல் ரீதியாக அவர்கள் வாழ்வார்கள், மன ரீதியாக அவர்கள் உயர்வார்கள். நல்ல கல்வியை படித்து வாழ்க்கையில எதையும் சாதிக்கக்கூடிய மனிதராக தன்னை வளர்த்துக் கொள்வார்கள். அதற்கு வீட்டில இருந்தே வேண்டிய நேரத்தில், வேண்டிய இடத்தில், எவ்வளவு நேரம் வேண்டாலும் கற்றுக்கொண்டு தன்னை தானே வளர்த்துக் கொள்வதுதான் இந்த இடியூஷன். ஆக இந்த இடியூஷனுக்கு அனைத்து பெற்றோர்களும் ஆதரவு தந்து, நம்ம பிள்ளைங்க வருங்காலத்தில் கல்வியில் வெற்றி பெறுவதற்கு அனைத்து பெற்றோர்களும் துணையாக இருப்போம், அது ஒரு மிகப்பெரிய பங்காற்றுவோம். அந்த பங்கு நாளைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறி மிகச்சிறந்த வாழ்க்கையை நாமும் வாழ்வோம், நம்ம பிள்ளைங்களும் வாழ்வார்கள் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரையும் இந்த இடியூஷன் மூலமாக சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம், வாழ்க.